வணக்கம். அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்து வெள்ள நிவாரண நிதிக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்த இயக்குனர் அமீர் அவர்கள். இயக்குனர் அமீர் செயலால் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்படி இயக்குனர் அமீர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் எவ்வளவு தொகையை வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களை புரட்டி போட்டது மிக்ஜாம் புயல். அதாவது மிக்ஜாம் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த வரலாறு காணாத மழை இந்த நான்கு மாவட்டங்களிலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை விட சென்னை மக்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்துள்ளனர். தரைதளத்தில் இருந்த வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததோடு சாலைகளில் மார்பளவு தண்ணீர் ஓடியதால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் மிக்ஜாம் புயல் அடித்து ஓய்ந்து விட்டாலும் இன்னும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சமூக ஆர்வலர்களும் பிரபலங்களும் தேடி சென்று சாப்பாடு, அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை கொடுத்து வருகிறார்கள். அதேபோல் தமிழக அரசும் மக்களுக்கு உதவுவதில் தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை நிவாரண நிதிக்கு கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொழில் நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகியோர் தங்களால் முடிந்த நிதியை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குமாறு தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பல பிரபலங்கள் மற்றும் வசதி படைத்தவர்கள் தங்களால் முடிந்த நிதியை கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிவாரண நிதி கொடுத்து வருகின்றனர். அதேபோல் திரைப்பிரபலங்கள் பலரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்து வருகின்றனர். அதன்படி சிவகார்த்திகேயன், விஷ்ணு விஷால், சூரி, வடிவேல் உள்ளிட்ட நடிகர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் இயக்குனரும் நடிகருமான அமீர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்தார். இயக்குனர் அமீர் அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஏனெனில் திரைப்பிரபலங்கள் அனைவரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்து வரும் நிலையில் திரைப்பிரபலமான இயக்குனர் அமீர் அவர்கள் மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையே நேரில் சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த இயக்குனர் அமீர் அவர்கள் ரூபாய் 10 லட்சத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறார். இதற்கான காசோலையை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வழங்கியிருக்கிறார் இயக்குனர் அமீர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பு வகித்தோரும் பூச்சி முருகன் அவர்களும் தன்னுடைய ஒரு மாத சம்பளம் முழுவதையும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கினார். சமீபத்தில் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவிற்கும் இடையான சண்டை குறித்த விவாதங்கள் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையே நேரில் சந்தித்து இயக்குனர் அமீர் அவர்கள் வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் 10 லட்சம் வழங்கியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.